ஓம் சாய்ராம். இது சகலமும் சாய்பாபா பக்கம். இந்த பக்கம் வந்து சாய்பாபாவை பற்றி பேசுகிறதுக்கு. சாய்பாபா யார், பாபா யார், அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, என் வாழ்க்கையில் இன்னும் என்னெல்லாம் அற்புதங்கள் அதிசயங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய அனுபவங்கள் எனக்கு இருக்குது அவர்னால். அவரை வணங்கினதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்கள் நிறைய நடந்திருக்கு. அதையெல்லாம் வந்து ஒரு பக்கமாக தொடங்கி, யூடியூப்பில் ஒரு பக்கமாக தொடங்கி, ஒரு ஆன்மீக பக்கம் மாதிரி தொடங்கி, அது மூலமா எல்லா சாய் பக்தர்களுக்கும் இந்த விஷயத்தையெல்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி நினச்சி தொடங்கினது தான் இந்த சகலமும் சாய்பாபா பக்கம். ஸோ இந்த பக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். சாய்பாபா டிவோட்டீஸ் எத்தனை பேர் இருக்கீங்களோ, யாராக இருந்தாலும், யாருக்கெல்லாம் பாபாவினுடைய அற்புதங்கள் கேட்க பேச வந்து பிடிக்குமோ, ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ, அவங்களுக்கு இந்த பக்கம் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போது என் வாழ்க்கையில் நடந்த முதல் அனுபவம், முதல் அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். நான் பாபாவை வணங்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நான் கண் கூட பார்த்த ஒரு மேஜிக் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் இப்போ இதில் பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது இது வந்து நடந்தது சரியாக 2016. நான் பாபாவை கொஞ்சம் ஓகே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவரை வணங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நடந்தது. வியாழக்கிழமை அவருக்கு நான் பிரசாதம் செஞ்சு கொண்டு போவேன். அந்த மாதிரி பிரசாதம் செஞ்சு கொண்டு போகும்போது, ஸோ வியாழக்கிழமை வந்து நான் அவருக்கு பிரசாதம் செஞ்சு கொண்டு போவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் பிரசாதம் செஞ்சு என்னால் கொண்டு போக முடியல. அன்னைக்கு வந்து வியாழக்கிழமை நான் பிரசாதம் செஞ்சுட்டேன், பட் என் கணவர்கிட்ட கொடுத்து விட்டுறலாம், அவர் கொண்டு போய் கொடுத்துட்டு போகட்டும், காலையில் ஆஃபீஸ் போகும்போது கொண்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி ஒரு நம்பிக்கையில் வேகமாக காலையில் எழுந்திரிச்சு பிரசாதம் பண்ணி கணவர்கிட்ட சொன்னேன், இந்த பிரசாதத்தை ஆஃபீஸ் போகும்போது போகிற வழியில் கோயிலில் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு மட்டும் நான் சொன்னேன். என்னால் இன்றைக்கி போக முடியாது, ஏன்னா எங்கிட்ட வண்டி இல்லை, அன்னைக்கு சர்வீஸ் போயிருந்ததுனால என்னால் போக முடியல, நீங்கள் கொண்டு போயிருங்க அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னதும் அவர் வந்து யோசிக்கவே இல்லை, மறுபேச்சு யோசிக்காமல், இல்லை என்னால் முடியாது, எனக்கு லேட் ஆயிரும், நான் கோயிலுக்கு போயிட்டு போனேன்னா எனக்கு ரொம்ப லேட் ஆயிரும், ஸோ சாரி அப்படின்ட்டாரு. நான் செம ஷாக்கிங் ஆகிட்டேன். இல்லை நான் நம்பி நான் பிரசாதம் பண்ணிட்டேன், டக்குன்னு இப்படி சொன்னால் எப்படி, ப்ளீஸ் நான் செஞ்சுட்டேன், கொண்டு போய் கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை இல்லை சாரி, உண்மையாலுமே இன்றைக்கி என்னால் முடியாது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, என்னால் போக முடியாதுமா அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் 2-3 வாட்டி நான் கெஞ்சி பார்த்தேன், நான் செஞ்சது வேஸ்ட் ஆயிரும், நான் எப்படி போவேன், எனக்கு வண்டியும் இல்லை, இங்கேருந்து நான் வெளியே போகிறது ரொம்ப இன்டீரியராக, நாங்கள் ரொம்ப தூரம் கொஞ்சம் இன்டீரியராக உள்ளே இருந்தோம், இங்கேருந்து நான் வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம், அதனால் கொஞ்சம் கொடுத்துருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நான் அத்தனை வாட்டி நான் கேட்டும், இல்லை இன்றைக்கி முடியாது, மற்ற நாளாக இருந்தால் சொல்லி நான் கண்டிப்பாக போயிருப்பேன், நான் எனக்கே அது முடியாதுன்னு சொல்லியிருக்கேனான்னு சொல்லிட்டு மறுத்துட்டார். மறுத்ததும் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு, என்னடா இது, நம்பி நம்மளாலையும் போக முடியல, இவர் கொண்டு போவாருன்னு நம்பி தானே நான் செஞ்சேன், இப்போ நான் என்ன பண்ணுவேன், எப்படி இந்த பிரசாதத்தை கொண்டு போய் சேர்த்துறது கோயிலில் அப்படின்னு ஒரு நிமிஷம் நான் பாபாவை மனசில் நினச்சிக்கிட்டு என்ன இது அப்படின்ட்டு பதில் எனக்கு பேச தெரியாமல் நான் அப்படியே விட்டுட்டேன். நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் கணவர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு ஆஃபீஸுக்கு, ரெடியானவர் பேண்ட் ஷர்ட்டு எல்லாம் போட்டுட்டாரு, அவரோட பெல்ட்டு தேடுறாரு. அந்த பெல்ட்டை காணோம், எப்பயுமே அவர் வந்து அந்த பெல்ட்டை பீரோ திறந்த உடனே, அந்த கபோர்டை வந்து திறந்தோடனே முன்னாடியே வச்சுருப்பாரு, சுருட்டி முன்னாடி வச்சுருப்பாரு. அவருக்குன்னு அந்த பிளேஸ் இருக்குது, அந்த பெல்ட்டுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த இடத்துல அவர் வச்சுருப்பாரு. எப்பயுமே டோரை திறந்தோடனே அதுதான் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அது வந்து எல்லாமே அந்தந்த ஒரு இடம்னு அவர் கரெக்ட் பர்ஃபெக்டாக வைக்கிற ஒரு மனுஷன், இதுனா இது இங்கே தான் இருக்கும் அப்படின்னு அவர் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம், அந்த மாதிரி தான் வைப்பார். ஆனால் அன்னைக்கு வந்து டக்குன்னு கபோர்டை திறந்தோடனே பெல்ட்டு காணும், பெல்ட்டை காணோம், எங்கள் பெல்ட் எங்கே அப்படின்னாரு. எங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவரோட விஷயங்கள் எல்லாமே அவரே எடுத்துக்குவார், நாங்கள் எதுவும் எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேடி பார்த்தோம், கிடைக்கல, எங்கேயுமே அந்த பெல்ட் கிடைக்கல. தேடுறாரு தேடி தேடி ஓஞ்சி போய் கடைசியில் அந்த கபோர்டையவே கலைக்க ஆரம்பிச்சிட்டாரு.
எல்லா ட்ரெஸ்ஸையும் வெளியே தள்ளி போட்டுட்டு எங்களையும் கேட்குறாரு, அங்கே எங்கேயும் குதிக்கிறாரு. எனக்கு லேட் ஆச்சு, ஆஃபீஸுக்கு லேட் ஆச்சு, என் பெல்ட் எங்கே யார் எடுத்தா அப்படின்னு நான் எங்கள் அத்தை எல்லாரும் சொன்னோம். உன் பெல்ட்டை நாங்கள் ஏன் எடுக்க போகிறோம், நாங்கள் எடுக்கவே இல்லை, நாங்கள் பார்க்கவே இல்லை, நீ தானே வச்ச அப்படின்னு. நான் இங்கே தான் வச்சேன், அப்போ இங்கே வச்சுருந்த பெல்ட் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக தேட ஆரம்பித்தார். எனக்கே நல்லா ஞாபகம் இருந்தது. நானும் வந்து பார்த்தேன், நைட் அவர் கலட்டி சுருட்டி எப்பயும் வைக்கிற அதே பிளேஸில் தான் வச்சார். வச்ச பெல்ட்டை காணோம், எனக்கு அவர் நைட்டு வச்சதும் ஞாபகம் இருந்தது. நான் பார்த்தேன், கண் கூட பார்த்தேன். ஆமாம், இங்கே வச்ச பெல்ட்டு காலையில் எந்திரிச்சோன்னே எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு நாங்கள் எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறோம். எல்லா பக்கமும் தேடுறோம், பீரோவில் தேட, எங்கேயுமே தேட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அங்கே வச்ச பெல்ட் வேறு எங்கேயும் போக வாய்ப்பில்லை. தேடணும், கிடைக்கல. அவர் எல்லா கபோர்டில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் வெளியே தள்ளிட்டார். கடைசியில் தள்ளி எங்கே பார்த்தும் கிடைக்கல. என்ன இது அநியாயமாக இருக்குது, இங்கே வச்ச பெல்ட்டு எப்படி காணாமல் போகும், எனக்கு ஆஃபீஸுக்கு லேட் ஆச்சு, நான் ட்ரெஸ் பண்ணியாச்சு, லஞ்ச் ரெடியாக இருக்குது, பெல்ட்டை மாட்டிட்டு தலையை சீவிட்டு கிளம்பணும், அவ்வளோதான், எப்படி காணாமல் போகும், இங்கே வச்சது என்ன இது அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தேடுறாரு, கிடைக்கல. திரும்பவும் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து மறுபடியும் உள்ள அடுக்கணும். நாங்கள் எங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. நான் டக்குன்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல, நான் சொன்னேன், பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு ஆஃபீஸுக்கு லேட் ஆச்சு இல்லை, லேட் ஆயிரும்னு சொன்னீங்க, நீங்கள் என் பிரசாதத்தை கொண்டு போய் கோயிலில் தரமாட்டேன்னு சொன்னீங்கல்ல, லேட் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த நேரத்தில் நீங்கள் என் பிரசாதத்தை கொண்டு போய் கோயிலையாவது கொடுத்துருக்கலாம், எனக்கு லேட் ஆயிரும்னு சொன்னீங்களா, அதான் உங்கள் பெல்ட் காணாமல் போச்சுன்ட்டு டக்குன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக நான் அப்பப்போ அவரை கிண்டல் பண்ணுவேன், அந்த கிண்டல் பண்ணுற இதில் நான் சிரிச்சுக்கிட்டே ஒரு ஜாலியாக அப்படி சொல்லிட்டேன். சொன்னோடனே என்ன வெறுப்பே தெரியா, எனக்கு பரவாயில்ல, நான் இப்படியே கிளம்பிக்கிறேன், எங்கேன்னே தெரியல, ஐயோ மீட்டிங் இருக்குது, பெல்ட் இல்லாமல் போனால் நல்லாவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். சரி அப்படின்னு நானே யோசிக்கிறேன், நீங்கள் நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் வந்து நான் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்கள் பெல்ட்டு கிடைக்கும் அப்படின்னு. இதெல்லாம் எப்படி எனக்கு வந்து சொல்லணும்னு எனக்கு சொல்லணும்னு எப்படி தோணுச்சுன்னு எனக்கே தெரியல, ஆனால் என் வாயிலேருந்து இதெல்லாம் வந்துச்சு. ஏன்னா எனக்கு அப்பா அவரை பற்றி அவ்வளோ ஆழமாக எதுவும் தெரியாது, ஆனால் என் வாயிலேருந்து வந்தது. நான் சொன்னேன், நீங்கள் நான் கோயிலுக்கு பிரசாதம் கொண்டு வரேன் அப்படின்னு மட்டும் பாபா கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பாக உங்கள் பெல்ட் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரியெல்லாம் விளையாடாத, பீக் ஆகிற டைமில் விளையாடாத என்கிட்ட அப்படின்னு, இல்லை இல்லை நீங்கள் சொல்லி தான் பாருங்களேன் அப்படின்னு நான் சொல்லி கிண்டலாக சொன்னேன். உடனே அவர் அப்போ உடனே அவர் ஒத்துக்கலை, மறுபடியும் எல்லா பக்கமும் குதிச்சு தேட ஆரம்பித்தார். மறுபடியும் எங்கேயுமே கிடைக்கல, கிடைக்கலன்னு ஓஞ்சு போயிட்டார். கடைசியில் சொன்னார், சரி நான் கொண்டு வரேன் பாபா, நான் கொண்டு வரேன், பிரசாதம் கொண்டு வரேன், ஆஃபீஸுக்கு லேட் ஆகும்னு வரமாட்டேன்னு சொன்னது என் தப்பு தான், நான் கொண்டு வரேன், எங்கே இருக்கே நீ, காது கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையையும் விரித்து மேலே பார்த்துக்கிட்டு அவ்வளவு சிரிப்பாக இருந்தது எனக்கு. அது மேலே பார்த்துக்கிட்டு சொல்கிறாரு, நான் கொண்டு வரேன் கோச்சுக்காத, எனக்கு என் பெல்ட்டை கொடு, எனக்கு ஆல்ரெடி லேட் ஆச்சு, ஆனால் லேட்டு ஆச்சு, நான் இப்போ வந்து கொடுத்துட்டே போகிறேன் அப்படின்னு ஒரு விரக்தியில் அவர் சொல்லிட்டாரு. எனக்கு சிரிப்பே தாங்கலை. அதுக்கப்புறம் இப்போ தான் இருக்குது அந்த மேஜிக்கே, இப்போ தான் இருக்குது, நல்லா கேட்டுக்கோங்க. அவர் வந்து ரெண்டு கையையும் விரித்து அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு மேலே பார்த்துட்டு சொல்கிறாரு, ஐயோ என்னை ஏன் இப்படி சோதிக்கிற, வர்றேன் பிரசாதம் கொண்டு வர்றேன், உன்னை பார்த்துக்கிட்டே போகிறேன்னு சொன்னார். சொல்லி முடித்து மறுபடியும் அவர் வந்து அந்த டோரை இப்படி திறக்கிறாரு, ஏன்னா ஏற்கனவே எல்லாம் தேடி சாத்தியிருந்தார், கபோர்டை சாத்தியிருந்தார், அந்த டோரை வந்து இப்படி திறக்கிறாரு கபோர்டை. நம்ப மாட்டீங்க, அவர் எங்கே வச்சிருந்தாரோ நைட்டு பெல்ட்டு, அதே இடத்துல அந்த பெல்ட்டு இருந்துச்சு. சுருட்டி நைட்டு எங்கே வச்சாரோ அதே இடத்துல பெல்ட் இருந்தது. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை, அதை பார்த்த உடனே என் வீட்டுக்காரரு நான் எல்லாரும் ஸ்டன் ஆயிட்டோம். பெல்ட்டு கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை விட அதிர்ச்சியாக தான் நாங்கள் எல்லாருமே நின்னோம். எங்கே இருந்துச்சு அப்படின்னு நான் பெல்ட்டு கேட்குறேன், பெல்ட்டு இங்கேயே தான் இருக்குது அப்படின்னாரு. யாரு கண்ணுக்குமே தெரியலை.
நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட 15 நிமிஷம் அந்த பெல்ட் அவர் தேடினார். எப்பையும் வைக்கிற அதே இடத்துல அங்கேயே அதே மாதிரி அதே பாணியில் சுருட்டி வச்சுருந்துருக்கு. ஆனால் அந்த பெல்ட்டு 15 நிமிஷம் அந்த கபோர்டையவே களைச்சிட்டார். அவர் களைச்சி திருப்பவும் எல்லாத்தையும் எடுத்து உள்ள அடுக்கி, கிடைக்காத பெல்ட்டு, நான் கோயிலுக்கு வர்றேன், பிரசாதம் கொண்டு வர்றேன், தயவு செய்து இந்த மாதிரி விளையாடாத அப்படின்னு சொல்லி அந்த கபோர்டு திறந்தோடனே கண்ணு முன்னாடி அவ்வளோ பெரிய பெல்ட் அங்கேயே இருந்துச்சுங்க. அதுதான் எங்கள் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அப்போ வாயடிச்சு போனேன். என் ஹஸ்பண்ட் டக்குனு எடுத்தாரு, மாட்டினாரு, தலையை சீவிட்டு லஞ்ச் பேக் எடுத்துட்டு குடும்பம் பிரசாதத்தை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வேக வேகமாக கிளம்பிட்டாரு. என்னோட சந்தோஷத்துக்கு வந்து நீங்கள் நினச்சி பாருங்க, என்னால் அதை வந்து அப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. அது ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது. ஒரு இது என் லைஃப்பில் நான் பார்த்து ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பார்க்குறேன். நானும் தேடி, எங்கள் அத்தையும் தேடி, அவரும் தேடி, கிடைக்காத பெல்ட் கண்ணு முன்னாடி அவர், நான் கோயிலுக்கு வரேன், வந்து உன்னை பார்த்து பிரசாதம் கொடுத்துட்டு அப்புறமாவே போகிறேன், லேட் ஆகும்னு சொன்னவருக்கு, நான் போக மாட்டேன், எனக்கு லேட் ஆயிரும்னு சொன்னவருக்கு அந்த பெல்ட்டை காணாமல் பண்ணி வீட்லேயே லேட் பண்ணி விட்டுட்டார். ஆனால் லேட்டு ஆச்சு, நான் போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கேயே கிடச்சிதுங்க அந்த பெல்ட். அது பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ நம்பிக்கை, என்னால் சொல்லவே முடியல. என்ன இவர் கடவுளா இல்லை மேஜிக்கா, இது மேஜிக் மேனா? நான் உண்மையாக அவர் மேஜிக் மேனுன்னு தான் சொல்லுவேன். எப்படி இவர்னால முடிஞ்சு ஒரு கடவுள்னால இவ்வளவெல்லாம் செய்ய முடியுமா? இவ்வளவு சக்தி இருக்கா? எந்த கடவுள்கிட்டையும் நம்ம இந்த மாதிரி பார்த்ததில்லையே, இல்லை நம்ம அனுபவிச்சதில்லையே, எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு நான் அப்போ நாள் பூரா அதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரோ கோயிலுக்கு போனார், பிரசாதத்தை கொண்டு போய் அங்கே பூஜாரி கையில் கொடுத்தாரு. பாபாவை பார்த்த உடனேயே கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணி, என்னை மன்னிச்சிரு, உன் சக்தி தெரியாமல் நான் விளையாண்டுட்டேன், இனிமேல் எப்பையும் வந்து உன்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் நான் ஆஃபீஸ் போவேன், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உன்னை பார்க்காம போக மாட்டேன். ஏன்னா வியாழக்கிழமை நாங்கள் போயிட்டுருந்தோம், அன்றைக்கி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போக முடியலை, அவரும் நான் கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு, எனக்கு ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டாரு. எனக்கும் போக சோர்ஸ் இல்லை, அதனால் அன்றைக்கி ஒரு நாள் தவறிடுச்சு. தவறிடுமோ அப்படிங்குன்னு நான் நினச்சேன், ஆனால் பாபா வந்து தவற விடலை. சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்தே எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி எனக்கு ஃபோன் பண்ணி, நான் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டேன், இனி எந்த வியாழக்கிழமையும் நான் தவற மாட்டேன், நீயே வர முடியலனாலும் நான் வந்து இவரை பார்த்துட்டு தான் இனி ஆஃபீஸுக்கு போவேன், நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு பாபான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலிருந்து கிளம்பும்போது எனக்கு ஃபோன் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ் போய் சேர்ந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லை, அவருக்கு மீட்டிங் தள்ளி போகலை, எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்துச்சு, அது வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு அவர் லஞ்ச் டைமில் எனக்கு ஃபோன் போட்டு சொன்னார். அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ நினச்சி பாருங்கள், இது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப 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 ஆழமாக அவரை நம்ப ஆரம்பித்தேன். ஓ, ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு சக்தி இருக்குது, ஒரு கடவுள்னு ஒன்று நிஜமானமே இருக்காரு போல், கண்ணு முன்னாடி இப்படி ஒரு மேஜிக் நடக்குமா, எப்படி, எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள். பாபா வந்து ஒருத்தங்களை, ஒரு பக்தரை கோயிலுக்கு வர வைக்கணும், தன் பக்கம் தன் வசம் இழுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அது கண்டிப்பாக கண்டிப்பாக நடந்தே தீரும். நம்மளே மறுத்தாலும், நம்மளே வேண்டான்னு ஒதுங்கி போனாலும், நம்மளை அவ்வளோ அழகாக இழுத்து கொண்டு வர்றது எப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுதான் என் வாழ்க்கையில் முதல்ல நடந்த அனுபவம். இதுக்கப்புறம்தான் நான் ரொம்ப அவரை நம்ப ஆரம்பித்து, இதுக்கப்புறம் இன்னமும் நிறைய அற்புதங்கள் இருக்குது. இதை தான் முதல்ல உங்ககிட்ட பகிரணும், ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ இந்த அனுபவத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் நிறைய பக்தர்களுக்கு நடந்திருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, நிறைய நடந்திருக்கும். இந்த மாதிரி நான் நிறையா கேள்வியும் பட்டிருக்கேன். ஸோ எல்லா அனுபவங்களையும் நான் இந்த வீடியோவில் சகலமும் சாய்பாபா பக்கத்தில் நான் வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பாபா டிவோட்டீஸ் எல்லாருக்கும் இந்த அற்புதங்களை பற்றி புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன், பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த பக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மேலே மேலே இந்த மாதிரி அற்புதங்களையும் அதிசயங்களையும் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க,
பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம்.